நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசு பணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி சட்டம் என் கையில் திரைப்படத்தை பற்றி விமர்சனம். இந்த படத்தில் சதீஷ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, காமெடி நடிகர் சதீஷ். இப்போ அவர் ஹீரோவாகி பல படங்களில் இப்போ ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. அதனால் சில படங்கள் நல்லா தான் இப்போ வெற்றிகரமாக உடந்தால அவர் தொடர்ந்து அவர் வச்சு படம் பண்ணுறாங்க. இப்போ சட்டம் என் கையில் என்ன இந்த கதையோட இதுன்னா நோக்கினா, இவர் வந்து கார் ஓட்டிட்டு வராரு, டென்ஷனாக வராரு. இவருக்கு டென்ஷன் ஆச்சுன்னா இவருக்கு வார்த்தை சரியாக வராது, அவருக்கு தொத்தம். அது மாதிரி அவர் வந்துட்டு போது அவங்க அம்மா ஃபோன் பண்ணி என்னடா பிரச்சனை, எங்கடா போற, எங்கடா இருக்குன்னு கேட்குறாங்க. வரமா வரமா தூத்தி தூத்தி பேசணும் பண்ணி என்னடா உனக்கு டென்ஷன்ன்றாங்க. அதே மாதிரி அவருடைய ஃப்ரெண்டும் அதே மாதிரி கேட்குறான், வரண்டா ஒரு அர்ஜென்ட்டாக போயிட்டு இருக்கேன்னு அப்படி சொல்லும்போது தூத்தி தூத்தி பேசுவான். அப்போ என்ன என்ன டென்ஷன்வாங்க. அப்போ அவர் என்ன டென்ஷனில் போறாருங்கிறது நமக்கு போக போக தான் அது கதையாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி வரும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூழ்நிலை எதிரில் வர பைக்கை அடிச்சிருவார். அடித்து கீழே வந்து போய் பார்ப்பார், பார்த்து அவன் இறந்து போயிருப்பான். இறந்து போனவனே ஐயோ நம்ம அடிச்சிட்டுமே இறந்துட்டான்ட்டு அவனை தூக்கி வண்டியில் போட்டு டிக்கி பின்னாடி காரோட டிக்கி பின்னாடி போட்டு அவர் பாட்டு கார் எடுத்துகிட்டு வந்துடுவார். எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறதுன்ட்டு அவர் வேகமாக வரும்போது பார்த்தா அவர் நடுவில் போலீஸ்லாம் மடக்கி அவரை மடக்கி கொண்டு போயிடுவாங்க. கார் கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சுருவாங்க, அவரை மடக்கி உள்ளே உட்கார வச்சுருவாங்க. ஆனால் யாருமே அந்த பாடி பின்னாடி கார் டிக்கியில் இருக்கிற பாடி பார்க்கல. அவர் வேகமாக கார் ஓட்டினார், குடிச்சிட்டு ஓட்டினார்ன்ற மாதிரி அவர் மேலே கேஸ் போட்டு அவர் கூட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்போ அந்த சூழ்நிலை ஒரு பொண்ணோட பாடி கிடைக்குது, அவள் இறந்து போய் கிடக்கிறா, அவளை யாரோ கத்தியால் குத்தி கொண்டு போட்டிருக்காங்க, அவ அந்த பிரிட்ஜு கிட்டே இருக்குது பாடி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லா போலீஸாங்க ஓடுவாங்க. ஓடி போய் பார்த்தா அது மாதிரி உண்மையில் ஒரு பொண்ணு கொலை செஞ்சு போட்டிருப்பாங்க. அதை கொண்டு வந்து இதை யார் கொண்டு இருப்பாங்கன்னு போலீஸ் டென்ஷன் ஆகும். இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மூணு விதமான இது, ஒன்று வந்து ஒரு அதை ஒரு போலீஸாக இன்னும் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, இன்னொருத்தர் வந்து ரெண்டு எல்லாமே புதுசு. ஏற்கனவே ரஞ்சித் படங்கள்லாம் நடித்த ஒருத்தர் ஒரு போலீஸ் அவர் ஒரு வில்ல மாதிரியே நடிச்சிருக்காரு, இன்னொருத்தர் நல்ல ஒரு மாதிரியே நடிச்சிட்டு அவரும் போலீஸ் ஆஃபீஸர். அவரை விட போட்டியில் நம்ம இன்ஸ்பெக்டர் ஆகணும் அவருக்கு போட்டி, தான் இன்ஸ்பெக்டர் ஆகணும் இன்னொரு சப் இன்ஸ்பெக்டர் போட்டி. உங்கள் ரெண்டு பேருமே அந்த ஸ்டேஷனில் போட்டி போட்டுன்னு தான் இருப்பாங்க, எப்படியாவது இன்ஸ்பெக்டர் ஆகணும். இந்த சூழ்நிலை இந்த கேஸ் வருது, ஒரு பொண்ணோட மரணம் வருது, டெட் பாடி அதை யார் கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இவன் ஓட்டிகிட்டு வந்த இவன் கேஸும் எடுத்து வச்சு இவன் தன்னை அடிச்சுட்டு அவன் கோபத்தில் அடிச்சிருவான். ஏன்னா தொத்துலான்னு தெரிஞ்சவனே அடிச்சு தொத்துவாயின்னு கேட்டவொன்னே அவன் கோபம் வந்து சதி அடிச்சிருவாப்பில்ல இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர், அதனால அவனை பிடிச்சின்னு வந்து உள்ள உட்கார வச்சிருப்பார். இப்படி போகும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற மோதல்னால சதீஷை ஆளுக்கால் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் உள்ள வர கேஸ் எல்லாம் மாறி பண்ணுவாங்க. இவங்க மேலே மேல் அதிகாரிகள் டென்ஷன் பண்ணுவாங்க, என்னையா ஆச்சு அந்த ஒரு பொண்ணு செத்து போயிருக்கா என்னன்னு ஒன்றும் கண்டுபிடிக்கல என்ன ஆச்சுன்னுவாங்க. அதில் சதீஷ் அங்கே தான் இருப்பார். சதீஷ் அவங்கவுங்களுக்கு பணம்லாம் கொடு, பணம் கொடு, நான் உன்னை வெளியே அனுப்புறேன்லாம் சொல்லுவாங்க. உள்ளக்கிற ஏடுலேருந்து அங்கே ராம்தாஸ் இறந்து போன ராம்தாஸ்லாம் ஒரு ஏடு மாதிரி நடிச்சிருக்காரு, ஏட்டையாவாக நடிச்சிருக்காரு, இன்னொரு பாபாவும் ஏட்டையாவும் நடிச்சிருக்காரு. இப்போ இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து பணம் கொடு நான் அனுப்பி வைக்கிறோன்னு வாங்க. இதில் அவர் நான் பணம் எடுத்துன்னு வரேன்னா எனக்கு வந்து வண்டி வேணும்னுவாங்க. காரில் போனால் கார் அந்த அந்த வில்லன் சப் இன்ஸ்பெக்டர் வந்து அவன் மேலே இருக்கிற கோபத்தில் அவன் தப்பிச்சு போட்டுக்கூடாதுன்னு அந்த இது கம்பி வச்சு குத்தி காற்றெல்லாம் அறிக்கி விட்டுருப்பார். இதுதான் அந்த சிச்சுவேஷன். இந்த சூழ்நிலை அவர் என்ன பண்ணார், அதுக்கு இது தப்பிச்சு போகக்கூடாதுக்காக பண்ணி வச்சுருப்பார். அப்போ அதனால் வந்து அந்த ஏடுக்கிட்ட பணம் கொடுத்து அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வருவார். எங்கே போனார், எதுக்காக போனார்ன்றது தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட்லாம் வரும், யார் கொண்டாங்க யார் போனாங்க. உண்மையிலேயே சதீஷ் தான் அவர் தெரியாமல் எதேச்சியாக கொண்டாரா, இல்லை திட்டமிட்டு கொண்டாரா, இல்லை உண்மையிலேயே வேறு யார் தான் கொண்டாங்க, அந்த பைக்கில் வந்தவனை கார் அடிச்சு கொண்டது யார், அப்புறம் அந்த பொண்ணை கொலை செஞ்சது யார், இப்படி பல கேள்விகள் ஸ்டேஷனில் வச்சு கேஸ் போயிட்டுருக்கு. மேல் அதிகாரிகள் அந்த இங்கே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் போட்டு ஸ்டேஷனில் போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. உண்மையிலேயே என்ன நடந்தது, இந்த கொலைகள்லாம் யார் காரணம், சதீஷ் எதனால் இதில் மாட்டினார், இதில் அவரே வந்து வழியே மாட்டினாரா, இல்லை சூழ்நிலையால் மாட்டிக்கிட்டா, இதுதான் கதை. இதை வந்து ரொம்ப அழகாக இறுக்கமாக, அதை கொஞ்சம் ரிலாக்ஸேஷனே இல்லாமல் ரொம்ப டைட்டாக போகுது படம். கொஞ்சம் கூட ஒரு படம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது வேணும், அது இல்லாமல் போயிட்டே இருக்குது, டென்ஷன் போயிட்டே இருக்குது. அதில் வேறு இந்த அந்த சப் இன்ஸ்பெக்டர் மாறி மாறி வேணும், அவங்க ஒரு சைடில் டென்ஷன், ஒருத்தர் மோதி டென்ஷன் பண்ணிக்குவாங்க, சதீஷை ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணுவாங்க, இப்படி கதை போயிட்டுருக்கு. மேலதிகாரி இவங்களே எல்லோரும் டென்ஷன் பண்ணுவார். இல்லை படம் பார்க்க நமக்கு கூட ஒரு டென்ஷன் வரும், அந்த மாதிரி ஒரு டென்ஷனாக தான் அந்த கதையே எடுக்கப்பட்டிருக்கு சட்டம் என் கையில். உண்மையிலேயே இது மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் படங்களை பார்க்க விரும்புகிற ரசிகர்களுக்கு இது பிடிக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.